ஹாய் வியூவர்ஸ், வீராவோட கதை கேளுங்க. ராஜ்ன்ற பத்திரிகையாளர் தன்னோட மனைவியை கொலை செஞ்சதுக்காக ஆயுள் தண்டனை கைதியாக ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. ஜெயிலுக்குள்ளே அங்கே இருக்கிற மூன்று கைதிகள்கிட்ட தனக்கு நேர்ந்த உண்மையை சொல்லி தப்பிக்க உதவி கேட்குறாரு. அப்படி அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். ராஜ் பஸ்ஸுக்காக ஒரு நாள் காத்துக்கிட்டு இருக்க ஜானகின்ற பொண்ணை தன்னோட ஸ்கூட்டரில் வர சொல்லி கம்பல் பண்ணுறாரு. ஜானகி அதை மறுத்துட்டு பஸ்ஸில் ஏறி போகிறா. ராஜ் பஸ்ஸு பின்னாடியே போய் ஸ்கூட்டரில் அவகிட்ட வர சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் பஸ்ஸுக்கு உள்ளே போய் அவள் பின்னாடி உக்காந்துக்கிட்டு அவளை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே வராரு. இதையெல்லாம் கவனித்த சக பயணிகள் ராஜை அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. ஆனால் அந்த ஜானகின்ற பொண்ணு, இவர் என்னோட கணவர் தான், நீங்கள் இவரை அடிக்காதீங்க, இவர் எப்பவும் இப்படி தான் விளையாடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து ராஜை காப்பாத்துறாரு. இந்த நகைச்சுவையை வீட்டுக்கு வந்து தன் ராஜோட அம்மா கிட்ட சொல்லி மூன்று பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ராஜ் பத்திரிகையாளராக பணிபுரிகிறாரு. XW ராமரத்தினம் அவர் கட்டியிருக்கிற சொந்த காலேஜில் ஆண்டு விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக ராமரத்தினம் வந்திருக்காரு. அந்த காலேஜ் டே விழாவில் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லோருக்கும் தடகள போட்டிகள் நடத்துகிறாங்க. அனைத்து தடகள போட்டிகள்லையும் ரேகான்ற மாணவி முதலிடம் வென்று ராமரத்தினத்தோட கையில் பரிசும் வாங்குறாங்க. அந்த ரேகான்ற மாணவியை பார்த்த உடனே ராமரத்தினம் ஒரு மோகம் கொள்கிறாரு. அந்த பெண்ணை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விழா முடிச்சுட்டு ராமரத்தினம் தன்னோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த மாணவியை கட்டி தூக்கி அவரோட பெட்ரூமுக்கு கொண்டு வந்து அவரோட அடியாட்கள் போட்டுடுறாங்க. ராமரத்தினம் அந்த மாணவி ரேகாவை கற்பழித்து கொலை செஞ்சிடுறாரு. ராஜும் அவரோட மனைவி ஜானகியும் XW ராமரத்தினத்தோட 5-star ஹோட்டலுக்கு திருமண நாளை கொண்டாட போகிறாங்க. அங்கே ராமரத்தினம் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஜானகியின் மீது மோகம் கொள்கிறாரு. அதுக்காக அவங்க இருவருக்கும் இலவசமாக அனைத்து சலுகைகளும் கொடுக்குறாரு. அடுத்த நாள் ஜானகி டாக்டரா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கே ராமரத்தினம் போகிறாரு. அங்கே அவகிட்ட தப்பாகவும் நடந்துக்கிறாரு, தன்னோட ஆசைக்கு அடிபணியவும் சொல்கிறாரு. ஆனால் ஜானகி அதையெல்லாம் மறுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ராமரத்தினம் தன்னோட ஆட்களை அனுப்பி ஜானகியையும் கட்டி தூக்கிட்டு வந்து தன்னோட பெட்ரூமில் போட்டு கற்பழித்து அவளையும் கொலை செஞ்சிடுறாரு. பத்திரிகையாளரான ராஜ் தன்னோட மனைவியை கொலை செஞ்சதுக்காக பழிவாங்க வேலை செய்யும் பத்திரிகை நிறுவனத்தில் ராமரத்தினத்தோட கொலைகளை பற்றி எழுத சொல்கிறாரு. ஆனால் அந்த பத்திரிகை நிறுவனத்தின் மேனேஜர், இந்த பத்திரிகை நிறுவனமே அவரோட ஃபைனான்ஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, உன்னை எப்போவோ வேலையை விட்டு தூக்கியாச்சு, வெளியே போ அப்படின்னு அவரை வெளியில் துரத்திடுறாங்க. ஜானகியோட கொலைக்கு அவளோட கணவர் ராஜ் தான் காரணம் அப்படின்னு ஒரு பொண்ணை பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு ராமரத்தினம். அதனால் ராஜ் ஆயுள் தண்டனை கைதியாக மாறி ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. ஜெயிலுக்குள்ள ராஜ் சந்திச்ச மூன்று கைதிகள் நண்பர்கள் மூலமா அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. புதுசா வந்த ஜெயிலர் ராஜ துரத்திக்கிட்டே போறாரு. ஜெயில இருந்து தப்பிச்ச ராஜ் XW ராமரத்தினத்துக்கு ஃபோன் பண்ணி இன்னும் 24 மணி நேரத்துல உன்னை கொலை செய்ய போறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. ராமரத்தினம் அதுக்கு போலீஸோட உதவியை நாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அடியாட்களிடம் சொல்லி ராஜை கொலை செய்யவும் சொல்கிறாரு. ராஜ் தனக்கு எதிராக பொய் சாட்சி சொன்ன அந்த பொண்ணை தேடி போகிறாரு. அந்த பொண்ணையும் ராமரத்தினம் ஏற்கனவே கொலை செஞ்சிடுறாரு. அந்த இடத்துல ராமரத்தினத்தோட அடியால் ராஜை கொல்ல முயற்சி செய்கிறாரு. அவன்கிட்ட இருந்து துப்பாக்கியை பறிச்சுக்கிட்டு அவனை அடித்து போட்டுட்டு ராஜும் தப்பிச்சிடுறாரு. ராஜை கொல்லாமல் வந்த தன்னோட அடியாளை ராமரத்தினம் கோபத்தில் சுட்டு கொன்னுடுறாரு. செத்து போன அடியால் ராமரத்தினத்துக்கிட்ட PROவா வேலை செய்கிற சொப்னா அப்படின்ற பொண்ணோட அண்ணன் தான். தன்னோட சொந்த அண்ணனையே கொன்ன ராமரத்தினத்தை கொலை செய்ய நினைக்கிறா சொப்னா. போலீஸ் தேடினதால ராஜ் சொப்னா வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிறான். சொப்னா போலீஸ்கிட்ட ராஜ காட்டி கொடுக்காம தப்பிக்க உதவி செய்கிறா.
முதல் முயற்சியா பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருக்கிற ராமரத்தினத்தை மாறின இடத்துல வந்து ராஜ் கொலை செய்ய முயற்சி செய்யறாரு. போலீஸ் வந்து தடுத்துறாங்க, அங்கிருந்து தப்பிச்சியும் ராஜ் ஓடிடுறாரு. இதுக்கு காரணமான சொப்னா அப்படின்றத ராமரத்தினம் தெரிஞ்சுக்கிட்டு சொப்னாவையும் கற்பழிச்சு கொலை செய்யறாரு. இரவு நேரத்து பிறந்தநாள் பார்ட்டியில ராமரத்தினத்தை கொலை முயற்சி செய்யறாரு ராஜ். அப்பவும் அங்க வந்த போலீஸ் ராஜை தடுத்து நிறுத்தி அவரை கைதும் செஞ்சிடறாங்க. கைதான ராஜ் அந்த படுபாவி மோசமான கொலைகாரன் ராமரத்தினத்தை எப்படி கொல்றது அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இறுதியா போலீஸோட துப்பாக்கியவே எடுத்து வில்லன் ராமரத்தினத்தை சுட்டு கொலையும் செஞ்சிடறாரு. அதோட படமும் முடியுது.